விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளை மாவட்ட கண்காணிப்பாளர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சியின் தனியார் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை காவல் அதிகாரிகளுடன் சென்று அவர் ஆய்வு செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வந்துள்ள நிலையில் மாணவர்களை பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் வாழை மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளனர். வாழைத் தோட்டத்திற்குள் புகுந்த யானைகள் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை நாசம் செய்துள்ளன. மேலும் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஏற்கனவே இதே தோட்டத்தில் யானைகள் புகுந்து 150க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி மலையடிவார பகுதியில் உள்ள தூமனூரில் ஒற்றை காட்டு யானை பெருமாள் என்பவரது வீட்டை சேதப்படுத்தியுள்ளது. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெருமாள் சத்தம் கேட்டு வெளியில் வந்து பார்த்தபோது வீட்டின் ஓட்டை உடைத்திருந்து உடனடியாக அவர் ஆதிவாசி மக்களை வரவழைத்து யானையை விரட்டினர். இதனையடுத்து காட்டு யானைகளுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் உணவினை வனத்துறையினர் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரை அடுத்த கேளம்பாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டது. 2வது மாடியில் இயங்கி வரும் மருந்தகம் மற்றும் அலுவலகத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிறுசேரி மற்றும் மறைமலை நகர் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்துக்கான காரணம் பற்றி விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஏழுமலையைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் வெள்ளைச்சாமியை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரது வீட்டின் வெளியில் வைத்து சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து வெள்ளைச்சாமியின் இறப்பிற்கு எதிர்க்கட்சிகள் காரணமா அல்லது முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பல்லாவரத்தையடுத்த திருநீர்மலை பிரதான சாலையில் தொழில் போட்டி காரணமாக சீனிவாசன் என்பவரை தீனா என்பவர் கம்பியால் குத்தி கொலை செய்தார். அதே பகுதியில் சீனிவாசன் கடை நடத்தி வந்துள்ளார். தொழில் போட்டி காரணமாக தீனா மற்றும் அவரது கூட்டாளிகள் 4 பேர் சீனிவாசனை கம்பியால் குத்தி கொலை செய்ததாக தெரிகிறது. கொலை செய்ததை சீனிவாசன் மகன் நேரில் பார்த்ததன் அடிப்படையில் தீனா மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பாலமலையில் உமாரெட்டியூர் வடக்கு காடு பகுதியில் நாய்கள் கடித்து குதறியதில் புள்ளிமான் உயிரிழந்துள்ளது. தகவலறிந்து விரைந்து வந்த சென்னம்பட்டி காவல்துறையினர் புள்ளிமானின் உடலை கைப்பற்றி சென்னம்பட்டி வனப்பகுதியில் புதைத்தனர். தண்ணீர் குடிக்க வந்த மானுக்கு நேர்ந்த இந்த சோகத்தால் அப்பகுதி மக்கள் வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளை நிரப்பும்படி வனத்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.